எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி நல்லா தெரியாமல் அதில் பணம் போட்டால் நஷ்டம் வந்துடும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி அதில் முதலீடு செய்வாங்க. அதனால் நமக்கு நஷ்டம் வர வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஆனால் இதில் நாம் டைரெக்டாக ஒரு ஷேரில் முதலீடு பண்ணுறத விட மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணால் வர லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு ரெகுலர் பிளான். இந்த மியூச்சுவல் ஃபண்டு 1995 தொடங்கப்பட்டது. கடந்த 26-27 வருஷமாக இது நல்ல லாபம் கொடுத்துட்ருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் நாம் பண்ணுற இன்வெஸ்ட் பண்ணுற பணம் யூனிட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. அப்போது 2002 செப்டம்பர் 2 ஒரு யூனிட் 28.39 ரூபா. இந்த மதிப்பை நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக என்ஏவி. அன்றைக்கி ஒரு 10,000 ரூபா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு 352.24 யூனிட் கிடச்சிருக்கும். இதே செப்டம்பர் 2012 3 ஒரு யூனிட்டோட மதிப்பு 425.70 ரூபா. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2002 28.39 ஒரு யூனிட்டு 2012 425.70 ரூபான்னு அதிகமாகிடுச்சு. அப்போது 2012 செப்டம்பர் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு 23.49 யூனிட் கிடச்சிருக்கும். இப்போது 2022 செப்டம்பர் நாம் செஞ்ச முதலீட்டோட மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் 12 ஒரு யூனிட்டோட மதிப்பு 2224.41 ரூபா. அப்போ 2002 நாம் போட்ட 10,000 ரூபா இன்றைக்கு மதிப்புக்கு 783,000. அதே 2012 நாம் போட்ட 10,000 ரூபா இன்றைக்கு மதிப்புக்கு 52,000 ரூபா. இப்போது இன்னொரு விஷயம் பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் முதலீடு பண்ணுறோன்னு முதலே சொல்லிட்டால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே டைரெக்டாக பணம் எடுத்துக்குவாங்க. நம்ம ஞாபகம் வச்சு மாதம் பணம் கட்ட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு லோன் கட்டுற மாதிரி. அப்போது 2002 செப்டம்பரில் மாதம் 1,000 ரூபா கட்டுற மாதிரி இந்த ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த 2022 செப்டம்பர் வரைக்கும் நாம் மொத்தமாக கட்டினது 121,000 ரூபா. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு நமக்கு கிடைக்கிறது 310,000 ரூபா. நம்ம போட்ட பணம் அப்படியே 2 மடங்குக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கும். ஆக ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாலோ அல்லது மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டை சில குறிப்பிட்ட வருஷத்துக்கு ரெகுலராக பண்ணாலோ நல்ல லாபம் கிடைக்கும்னு. இதே 2012 பேங்க்கில் ஒரு ஆர்டி 1,000 ரூபா கட்டுறதுன்னு போட்டிருந்தா 9% வட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போது உங்களுக்கு 2022 அசலும் வட்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 231,000 கிடச்சிருக்கும். இப்போவே வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதும் பேங்க் ஆர்டியில் போட்டதும் ஒரே அளவு பணம் தான். ஒரே அளவு 10 அளவு தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு 80,000 ரூபா அதிகமாக கிடைக்குது. இதிலிருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், நல்ல லாபம் கொடுக்குற ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சால் பேங்க் வட்டியை விட அதிகமான லாபம் கிடைக்கும்னு. ஆக நாம் செய்த ஒரு சிறிய முதலீடு 20 சரி 10 சரி நல்ல கணிசமான லாபம் கொடுக்கும். இப்போது இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். இப்போது இவ்வளோ விலையில் இதை வாங்கினா அடுத்த 10 கழித்து இதே மாதிரி லாபம் கிடைக்குமான்னு நினைக்கலாம். அடுத்த 10 இதை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ கிடைக்கலாம். ஆனால் பேங்க் வட்டியை விட அதிகமாக கிடைக்கதா அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.